ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மின்சார வாரியத்தில் தற்காலிகமாக ஒரு விஷயத்தை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா, இந்த மாதம் மின்சார வாரியத்திலிருந்து உங்களுடைய மின் இணைப்பு எண்ணுக்கான கட்டணம் வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து அதிகமாக வந்திருக்கும். அது காரணம் என்னென்னா, அட்வான்ஸு சிசிடி வந்து வசூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு ஒருக்கு சரி பார்த்து இந்த அட்வான்ஸு சிசிடி வசூல் பண்ணது வந்து நுகர்வோர் மத்தியில் பெரும் அதிர்ப்பை ஏற்படுத்திருச்சு. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே மின் கட்டணம் வந்து உயர்த்தினதில் ஒரு அதிர்வு ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதோடய சேர்த்து இதுவும் அதிர்வு ஏற்படுத்தினதுனால தற்காலிகமாக இதை வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒழுங்குமுறை ஆணையமோ இல்லை டிஎன்இபியோ அடுத்த கட்டத்தில் கொண்டு போய் இதை சரி செய்து எப்படி சரி பண்ண போகிறாங்க, இந்த தொகையை வந்து 2 மடங்கு 3 மடங்குக்கு கூடுதலாக வந்து கட்டணங்கள் நிறைய பேருக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு வித்தியாசத்திற்காக இதை வந்து 2-3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுற மாதிரி கொண்டு வரலாம். இதுதான் அதுக்கான தீர்வாக இருக்குமே தவிர, இந்த கட்டணம் வந்து கட்டாமல் இருக்கிறதுக்கான முறையை வந்து கொண்டு வர எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேருக்கு இந்த மாதிரி இந்த மாதம் மின் தொகை வந்து கூடுதலாக வந்திருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இல்லை, நார்மலாக எனக்கு எப்பவும் வர தொகை தான் வந்திருக்கு அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யார் யாருக்கு வந்திருக்கு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கீழே மறக்காமல் வரவேற்கப்படுகிறது. நன்றி நண்பர்களே, உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த செய்தியை தான் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்கள், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நிறைய பேசுவோம், நிறைய கற்போம்.